அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதுக்கு வேர் டூ ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜென்ரல் ஸ்டடிஸில் ஐந்து யூனிட் மொத்தம் கொடுத்துருக்காங்க அதில் யூனிட் ஒன்றுக்கும் யூனிட் டூக்கும் நம்ம ஏற்கனவே வேர் டு ஸ்டடி போட்டுவிட்டோம் அதை பார்க்காதவங்க அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கலாம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருப்போம் அதில் இந்த டூ ஏ மெயின்ஸுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு அதில் பகிர்வோம் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் அப்படின்றதுக்கான நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஓகேவா வழக்கமாக பார்க்குறது படி பார்த்தோன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கே இருக்கு அப்படின்றது ஸ்கூல் புக்ஸில் நமக்கு நிறைய லெசன்ஸ்ல நம்ம கண்டிப்பா இது கவர் ஆகுது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகலை யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருந்துச்சு யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் பாதி ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருந்துச்சு பாதி நமக்கு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி முக்கவாசி எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆயிரும் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வெளியே எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த இருபது கொஷின் அடிக்கிறது அப்படின்றது நார்மலாக ஒரு ஒரு சாதாரணமான தான் தான் இருக்கும் இருக்கும் ஈஸியான எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே நமக்கு நமக்கு ஐந்து கேள்விகள் எக்ஸ்ட்ராவும் கேட்குறாங்க கொஷின்ஸ் ஈஸியாகவும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அப்படின்றது தான் தான் ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக போது கான்செப்ட் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்கீம்ஸ் மட்டும் மட்டும் நம்ம ஏர் மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே உங்களுக்கு கரண்ட் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஓரளவு லிமிட்டடான அளவு நம்ம படித்தா போதுமானதாக இருக்கும் யூனிட் ஃபோர் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அப்போ இது எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கங்க இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டாபிக்ஸ்க்கு இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது எக்கனாமிக்ஸில் இருந்துச்சுன்னா எக்கனாமிக்ஸில் எதுக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கோம் ஜாகிரஃபியில் இருந்தால் ஜாக்ரஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஜாகிராஃபிலையும் ஒரு சில லெசன்ஸ் கவர் ஆகும் அதே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தொழிலகங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொழிலகங்களை பற்றி நிறைய இடத்துல படிப்பீங்க அப்போ இங்கே தொழிற்சாலை படிக்கிறீங்க இங்கே தொழில்துறை படிக்கிறீங்க அப்போ இங்கே தொழில்கள்னு படிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே டேட்டாவை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ கான்செப்ட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துல படித்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் அதை படிக்க வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது புதுசாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதுமானது ஸோ இது மொதல் இருக்கக்கூடியது பேசிக்கான டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால லெசன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நியூ புக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க நியூ புக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓல்டு புக் போங்க அதனால தான் நம்ம ஓல்டு புக்கும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கும் நியூ புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நியூ புக் போங்க இது நம்ம இங்கே எல்லா எல்லா இடத்துலையுமே இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இதில் நம்ம வெளியே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் படிக்க சொல்லியிருக்காங்க சோ ஸ்டேட் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஸ்டேட் பட்ஜெட் நீங்கள் தனியாக படிச்சுட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த தகவல்கள் மட்டும் திட்டங்கள் தமிழ்நாட்டில் கரண்ட் பேஸ் சார்ந்த டீட்டெயில்ஸ் நமக்கு டேட்டா என்னென்ன இருக்கோ அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது நீங்கள் எல்லாத்துக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா யூனிட்லையுமே உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வருது எல்லா டாபிக்ஸ்லையுமே நமக்கு வருது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மையிலருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன போங்க ஓல்டு புக்ஸுக்கு போங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட் வைஸ் டேட்டாஸ்லாம் நமக்கு நிறையா இருக்கும் இப்போ வேளாண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைனா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும் துறைனா என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ண மாதிரி இருக்கும் சேவை துறைனா என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ தான் உங்களுக்கு லெசன்ஸ் அதிகமாக இருக்கும் அது நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்களே அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்ன தான் மென்ஷன் பண்ணாலும் நீங்கள் அங்கே தமிழ்நாடு சார்ந்த டேட்டாஸ் படித்தா போதுமானது ஆனால் நமக்கு கான்செப்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் தான் அந்த டேட்டாவை நம்ம மனப்பாடம் பண்ணி நமக்கு தெரியாத கொஷ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனீங்கன்னா போதுமானது இது மட்டும் இல்லாம இந்த எஃப்பிஓன்னு இருக்கு பார்த்தீங்களா நமக்கு விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்றது எங்கேயும் ஸ்கூல் புக்கில் இல்லை ஸோ இதை நீங்கள் கூகுளில் இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது எஃப்பிஓ இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு யூபிஎஸ்சின்னு சொல்லி போட்டீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் அதேபோல் இங்கேயும் உங்களுக்கு கரண்ட் ஃபேஸ் ரெண்டடாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேளாண் பட்ஜெட் மாநில வேளாண் பட்ஜெட் பற்றி படிச்சுட்டு போக வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கல்வி கல்வி அறிவின்மை அப்படின்றதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நீங்கள் கரண்ட் அபேர்ஸ் வந்து ரெண்டு விஷயம் தான் இதில் படிக்கணும் நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்து ரெண்டு லெசன் படிக்க போறீங்க அதை விட்டுருங்க ஸ்கூல் புக்லேருந்து படிச்சிருவீங்க நியூ புக்ல எங்கேயுமே இல்லை ஓல்டு புக்லேருந்து ஒரு ரெண்டு லெசன் படிக்க போறீங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் இஷ்யூஸ் மெட்டீரியல் இருக்கும் நமக்கு தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் சோசியல் இஷ்யூஸ்க்கு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அங்கே நமக்கு லாஸ்ட் நடந்த மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸுமே இருக்கும் இதற்கான வெப்சைட்டும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கும் அதில் பார்த்துக்கங்க தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் வரும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இந்த சோசியல் இஷ்யூஸ் மெட்டீரியல்ஸில் நம்ம என்னென்ன டாப்பிக்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்கமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் இந்த சோசியல் இஷ்யூஸ் மெட்டீரியல்ஸில் அப்படி பாத்தீங்கன்னா எழுத்தறி விண்மை அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் இந்த ரெண்டு டாபிக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மெட்டீரியல்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும் வைஸ் இருக்கும் கான்செப்ட் இப்போ எழுத்தறிவின்மைனா என்ன எஜுகேஷன்னா என்ன அதுக்கான திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்போ கல்வி மற்றும் சமூக இடையான தொடர்பு என்ன கண் கல்விக்கான அண்மை கால திட்டங்கள் அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணப்போ போட்டிருப்பாங்க ஆனா நம்ம இப்போ என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரண்ட் அபேர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம படிச்சுட்டு போகணும் மாணவர் திட்டங்கள் நமக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கு கரண்ட் அபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் ஓகேவா இதுக்கு நீங்க இஷ்யூஸ் மெட்டீரியல் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸில் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கலாம்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன புக்கு இருக்குது சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பா சிவா அப்படின்றவருடைய புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் படிக்கலாம் அதை நம்ம ரெஃபரன்ஸ் புக்கில் கீழே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அடுத்து வறுமை வேலைவாய்ப்பின்மை அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கா தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்க மாதிரி தான் சோசியல் இஷ்யூஸ் அந்த மெட்டீரியல்ஸில் வறுமை வேலைவாய்ப்பின்மை அந்த ரெண்டு டாப்பிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் நடக்கும் நிகழ்வுகள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாப்பிக் ஃபுல்லாக நம்ம லெசன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துடும் அதே போல அந்த மெட்டீரியல்ஸில் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா என்னென்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் அடுத்து குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஒன்று இருக்கும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு குழந்தை தொழிலாளர் பற்றி எல்லாமே கொடுத்துருவோம் குழந்தை தொழிலாளர்களுக்கு காரணம் என்ன அவற்றின் பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்து நகரமயமாதல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அது படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்வுகள் நிகழ்வுகள் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த தகவல்கள் மற்றும் திட்டங்கள் அப்படின்றத நம்ம வழக்கமாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகின்றதாக இருக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும் ஸோ அங்கே உங்களுக்கு வராமல் இது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நீங்கள் இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாகின் ஐடி மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நலவாழ்வு அப்படின்றதுல முக்கிய புள்ளி விவரங்கள் கால நலவாழ்வு திட்டங்கள் இதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க கால நலவாழ்வு திட்டங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிவிட்டோன்னு சொல்லிட்டாங்க அதே போல் முக்கிய புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுவும் நமக்கு என்ன தான் படிக்க போகிறோம் நம்ம கரண்ட் அஃபேஸ் ஓரியண்டாக தான் படிக்க போகிறோம் ஸோ இதுவுமே நமக்கு எங்கே பிடிக்கணும் நம்ம நார்மலாக படிக்கிற மாதிரி நடப்பு நிகழ்வுகள் படிச்சிடணும் அதே போல் இந்த மெட்டீரியலில் நமக்கு ஊரக மற்றும் நகர்ப்புற சுகாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாப்பிக் இருக்கும் அந்த டாபிக் டவுன்லோட் பண்ணிக்காங்க அதே போல் நலவாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் இதெல்லாம் பெருசாக இருக்காது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு பத்து பத்து பக்கம் பத்து பத்து பக்கம் இருக்கும் அந்த பத்து பத்து பக்கமும் எப்படி இருக்குன்னா நமக்கு நல்லா கேப் விட்டு நல்ல அலைன்மெண்ட்லாம் வச்சு நல்லா கேப் விட்டு கேப் விட்டு பெரிய பெரிய இடத்துல தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பெருசாக இருக்காது அதை டேட்டாவை எடுத்திங்கனா நீங்கள் ஒரு ரெண்டு பக்கத்தில் இல்லைனா ரெண்டரை பக்கத்தில் நோட்ஸ் எடுத்து முடிச்சுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் மறக்காமல் அதெல்லாம் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த லெசன் படிச்சிக்காங்க ஓகேவா இந்த லெசனில் இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் அதிகாரமளித்தல் நம்ம லெசன்ஸ் எல்லாம் படிக்க படிச்சுக்கங்க சுய உதவி குழுக்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சுக்கங்க ஓகேவா படிச்சுட்டு என்ன பண்ணுங்க த சோசியலிசம் மெட்டீரியலில் நமக்கு மகளிருக்கு அதிகாரமளித்தல் அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த டாபிக் மகளிருக்கு அதிகார ஒரு டாபிக் இருக்குது அதை எடுத்து படித்தீங்கன்னா போதுமானது இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே படிக்கிற மாதிரி கரண்ட் அபேர்ஸ் படிச்சுட்டு போயிருங்க அடுத்து விளிம்பு நிலை குழுக்கள் பிரச்சனைகள் தாத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது நம்ம எங்கே படிச்சிருப்போம் யூனிட் நயன் இந்த யூனிட் நயன் நம்ம பிலிம்ஸ் படிச்சிருப்போம் நம்ம பண்ணியிருப்போம் இதை பற்றி படிச்சிருப்போம் இது இல்லாமல் இதே நமக்கு திட்டங்கள் தான் இந்த சமூக நல மேம்பாட்டு திட்டங்கள் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் நமக்கு எங்க யூனிட் டூ பார்த்தோம் இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் பார்த்தோம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம இங்க சமூக நல திட்டங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கு இந்த சமூக நல திட்டங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு இடத்துல டேட்டா எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே கரண்ட் அஃபேஸ் ஓரியன்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க என்ன யூனிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க எல்லாருமே இந்த இவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன முதியோர்களுக்கான கொள்கை என்ன அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும்னா நீங்கள் பிலிம்ஸுக்கு யூனிட் நைன் புக் ஏதாச்சும் வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நான் அந்த மாதிரி புக் எதுவும் படிக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற டாபிக்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக கவர் பண்ண வந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மகளிர் பிரச்சனைகள் படிக்கிறப்ப என்ன பண்ணிடுவோம் மகளிருக்கான திட்டங்கள் எல்லாமே படிச்சு வருவோம் அப்போ குழந்தைகள் படித்தோம் அப்போ குழந்தைகள் படிக்கிறப்ப அவங்களுக்கான திட்டங்கள் எல்லாமே படிச்சு வந்துடுவோம் அந்த மாதிரி அங்கே திட்டங்கள் படிச்சுட்டு வந்திருப்போம் ஸ்கூல் புக்ஸ்லேயும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்போம் ஒரு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல இந்த டாபிக்ஸ் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்காங்க வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு போகணும் படிச்சிட்டு போகணும் கடைசியாக பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துறாங்க இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் என்ன பண்ணுறாங்க ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நம்ம நல்லா திட்டங்களும் கொள்கைகளும் நல்லா படிச்சிட்டு போகிறது நல்லது அதே போல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா அனைத்து விஷயங்களையும் படிச்சிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் தினசரி செய்தித்தாள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இயர் புக்கை பொறுத்த வரைக்கும் ஹிந்து அல்லது மனோரமா இந்த படிக்கிறது நமக்கு என்னது எல்லா யூனிட்ஸ்க்கும் மிஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கங்க இந்த யூனிட் ஃபுல்லாக அங்கங்கே கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிச்சிருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க என்னென்ன படிக்கணும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் புக்ல எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் ஆனா நீங்க படிக்க போறது என்னமோ என்னதான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சோ கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்ஸ்ல இருக்குது உங்களுக்கு எத்தனை யூனிட் நாலு யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாலு யூனிட்ல இந்த நாலாவது யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க நீங்க நினைச்சிட்டு படிங்க பேசிக் டீடைல்ஸ் ஸ்கூல் புக்ல தெரிஞ்சுக்க போறீங்க ஸ்கூல் புக்ல இந்த மெட்டீரியல்லையும் தெரிஞ்சுக்க போறீங்க தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங் ஆக போறீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் அதிகமா இருக்க போது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஓகே அடுத்து வேற என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் அந்த வெப்சைட் சொன்னோம் இல்லையா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ண தெரியலனா லைவ் செஞ்சு என்ன பண்ணுங்க ஒரு யூடியூப் சேனலில் போட்டு ஏதோ ஒரு சேனலை சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள் கெரியர் சர்வீசஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போடுங்க கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான நம்ம மேலே கொடுத்துருக்காங்க அந்தந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கங்க அந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கங்க கண்டிப்பாக படிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிங்க ஏன் அதை படிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கான்செப்ட்டும் டெஃபனிஷனும் உங்களுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அறிவின்மைனா என்ன குழந்தை தொழிலாளர் பிரச்சனைனா என்ன அது எந்தெந்த ஆர்ட்டிகல்ஸில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின் படிக்காமல் போயிருந்தீங்கன்னா அந்த கொஷினு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் இந்த மெட்டீரியலை வாங்கி கான்செப்ட் ஓரியன்டாக டெஃபினேஷன் ஓரியன்டாக படிக்க சொல்கிறோம் மெயின்ஸ் அப்படின்றது நம்ம நார்மலாக மொட்டை மன மட்டும் போகாமல் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் நிறையா இருக்க போது தெரியாத கொஷின் நிறையா இருக்க போது அந்த கொஷினை நீங்கள் புரிஞ்சு அடிக்கணும்னா நீங்கள் கான்செப்ட் வைஸும் டெஃபினேஷன்ஸும் நல்ல வரையறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இப்போ மக்கள் தொகை வெடிப்பு என்றால் என்ன அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்போம் அதுதான் டெஃபினிஷன் அப்போ அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு புதிய புத்தகங்கள் ஸ்கூல் புக்ஸ் நியூ ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்ஸ் படிங்க அப்படின்றோம் ஏன்னா நியூ ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அங்கே நீங்கள் நீங்கள் எக்கனாமிக்ஸை வரைக்கும் என்ன தான் படிக்க போகிறீங்க ஒன்று டேட்டா படிப்பீங்க டேட்டா உங்களுக்கு பெருசாக லெவன்த் டுவெல்த்து புக்கில் தான் இருக்குது டேட்டா அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸிலேயும் படிச்சிருவீங்க நீங்கள் எதுக்கு உங்களை ஸ்கூல் புக் படிக்க சொல்கிறோன்னா கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ வைஸ் நீங்கள் நியூ புக்லேயே ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஓல்டு புக் படிக்கிறப்ப அது உங்களுக்கு ரிவிஷனாக தான் இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துலயே இப்போ திரும்ப திரும்ப டாபிக் ஒன்னே எடுத்து அதையும் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிச்சுட்டு இருக்காதீங்க நியூ புக் ஃபுல்லா படிச்சிருங்க படித்து முடிச்சுட்டு செகண்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணி பாருங்க ஓல்டு புக் படிச்சு பாருங்க அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும் அது ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு பார்க்கறப்ப நீங்க தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் மட்டுமே படிச்சால் போதுமானது நம்ம லெசன்ஸில் அங்கங்கே இந்தியா சார்ந்த தகவல்களும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ண போதுமானது தமிழ்நாடு சார்ந்த டேட்டா மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதுமானது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிலிம்ஸ் கண்டிப்பாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மெயின்ஸுக்கு போகிறோம் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் தான் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுனால தப்பு கிடையாது தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் மட்டும் படித்தது போதுமானதாக இருக்கும் ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் என்ன பண்ணுவோம் கான்செப்ட் வைஸாக கான்செப்ட் வைஸாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிட்டு போகணும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா படிச்சிட்டு போகணும் ஓகேவா அதே போல் நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணிடும் நல்லா படிச்சுட்டு போயிடணும் ஓகே ஓகே அப்போ எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக பொருளாதார பிரச்சனைகள் சொல்லி ஒரு ஆத்தருடைய புத்தகம் இருக்கு அதே போல இந்திய பொருளாதாரம் ஏ சதீஷ்குமார் அவர்களுடைய பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்த வேணும்னா நீங்க வாங்கி என்ன பண்ணிக்கலாம் வாங்கி படிச்சுக்கலாம் ஸ்கூல் இருக்க தகவல்களும் நம்ம சொன்ன இந்த மெட்டீரியல்ஸ்ல இருக்கக்கூடிய தகவலும் இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல இருக்க தகவல்களுமே நம்மளை கேட்டால் போதுமானது மூணே விஷயம் தான் ஒன்னு நம்ம கொடுத்துருக்க ஸ்கூல் புக்ஸ் டேட்டா படிக்க போறீங்க இன்னொன்று அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி அதை படிக்க போகிறீங்க இது ரெண்டுலேயுமே கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிறீங்க அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஸ்கீம்ஸ்லாம் படிக்க போகிறீங்க திட்டங்கள் மற்றும் கொள்கைகள்லாம் படிக்க போகிறீங்க தேர்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸு இருக்கு பார்த்தீங்களா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பெரிய ரோல் பண்ண போது இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் படித்தா போதுமானது இந்த மூணையுமே படித்து முடிச்சுட்டேன் எனக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் இந்த புக்ஸை வாங்கி தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் மட்டும் படிச்சுட்டு போங்க ஓகேவா ஓகே அப்போ நம்ம மேலே போட்டிருக்க தான் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம் ரொம்ப டைம் ஆச்சு இதுக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட நமக்கு டைம் ரொம்ப எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நோன்னுத்துக்குள்ளேயும் முன்னோன்னு உள்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இது என்ன பண்ணுங்கள் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனையும் கொடுத்துட்றோம் ஓகேவா ஓகே அப்போ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யாருக்காவது ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கங்க நோட்ஸ் எடுக்க முடியும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கான பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் செட் பண்ணியிருக்கோம் இதுக்கான பேமெண்ட் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடி செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அட் ஓகே ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு யூபிஐ ஐடிக்கு நீங்க என்ன பண்ணலாம் பே பண்ணலாம் இல்ல எனக்கு யூபிஐ ஐடி பே பண்ண தெரியாது அப்படின்னா இந்த ஸ்கிரீன் என்ன பண்ணுங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்துடும் தென் உங்களுடைய யூபிஐ பண்ண ஓப்பன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்கல்ல அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல கடையில் பேமெண்ட் பண்றதுக்கு அந்த ஸ்கேன் அப்படின்றத தொட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் அப்ப அந்த அப்லோட் ஃப்ரம் கேலரியில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா நம்ம இந்த கியூஆர் கோடு அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம என்ன ஆயிரும் நம்முடைய பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே நமக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் நேம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி வரும் பிஹெச் அகாடமின்னு வரும் எஸ் சரவணகுமார் அப்படின்னு சொல்லி வரும் எதுக்கு வந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்போ இதுக்கு நீங்கள் பத்து ரூபா பே பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் ஒன் யூனிட் டூ இது ரெண்டுத்துக்கும் போட்டிருக்கோம் இப்போ தேர்டாக யூனிட் ஃபோர் அப்படின்றதுக்கும் போட்டிருக்கோம் யூனிட் த்ரீ சயின்ஸுன்றக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்காக ஒர்க் இருக்கோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக அதுவும் வந்துடும் உங்களுக்கு எது எது வேணுமோ அதுக்கான பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க எனக்கு வந்து இது வேணும் யூனிட் ஒன் வேணும் டூ வேணும் த்ரீ வேணும் மூன்றுமே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு கரெக்டாக அனுப்பிடுவோம் இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது யூனிட் ஒன்று யூனிட் டூ இந்த யூனிட் ஃபோர் இது மூணுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கான விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூனிட் ஃபோருக்கு பத்து ரூபா ஒரு யூனிட்டுக்கு நம்ம பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே நம்ம இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால்டி பால்ட்டி புக்கில் நமக்கு இந்திய அரசியலமைப்பு இருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் நம்ம ஒரு புக்கா எழுபத்தஞ்சு பக்கம் கொண்ட ஒரு புத்தகமாக போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தின் விலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நமக்கு நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் சென்ட் பண்ணி விட்றோம் ஓகேவா ஓகே நமக்கு இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்போ யாராச்சும் பேமெண்ட் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னால் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் அப்படி மெசேஜ் பண்ணும்போது சொல்லிடுங்க சார் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க திடீர்னு வந்து நீங்க பிடிஎஃப்னு கேட்குறப்போ நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா நமக்கு அது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் ஒருவேளை உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாதுன்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு என்னால பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிருங்க சொல்லிருங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம இதே போல இல்ல உங்களுக்கு யார்க்காச்சி ஸ்கிரீன்ஷாட் வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்காங்க நம்ம இதே போல என்ன பண்ணலாம் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் யூனிட் த்ரீயும் யூனிட் ஃபைவ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சீக்கிரமா அதுவுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுரும் ஓகேவா ஓகே நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்